ராமானுஜருடைய திவ்ய நியமனம் மூன்றாவது நியமனம். முதல் நியமனம் பாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல். இரண்டாவது கட்டளை, அதற்கு அருகதை இல்லை என்றில் பகவத் விஷயத்தில் காலத்தை போக்குவது. மூன்றாவது கட்டளை, திருக்கோவில்களுக்கு அமுதுபடி, சாற்றுபடி, திருவிளக்கேற்றுதல், திருவலகிடுதல் முதலான கைங்கரியங்களை செய்வது. இதில் நாம் தற்பொழுது மூன்றாவது கட்டளையின் பெருமிதனை பார்த்து வருகிறோம். பெருமானுடைய சன்னிதானத்தில் விளக்கேற்றி வைப்பதினாலே கோடி ஜென்மங்களில் நாம் செய்திருக்கக்கூடியதான பாபங்கள் ஒழிகின்றன. எப்படி தீபம் ஒன்று ஏற்றப்பட்டது என்றால் அடுத்த நொடியில் அந்த இடத்தில் இருக்குமானது இருள் சர்வசாதாரணமாக முழுவதும் அழிந்து விடுகிறதோ அதுபோன்று நம்முடையதான பாபங்கள் தொலைந்து விடுகின்றன, தீயினில் தூசாகின்றன. விளக்கை ஏற்றும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய பல நியமங்கள் உண்டு. தெற்கு பக்கமாக விளக்கை ஒருபொழுதும் ஏற்ற முடியாது, கூடாது. கிழக்கு வடக்கு பக்கமாக அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இடத்தை நாம் அசுத்தம் செய்யக்கூடாது, சிந்தாமல் சிதறாமல் ஏற்ற வேண்டும். அதைவிட குறிப்பிட்டதான ஒரு நியமனத்தை சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாங்கள் ராமானுஜ வைபவத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரமே கிடைப்பதில்லை என்று சொல்பவர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தையாவது எடுத்துச் செல்லுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள். எக்காரணம் கொண்டும் எரிகின்றதான திரியை கையினால் தொடக்கூடாது. அதை நொந்துதலோ, அதனை மறுபடி நிமிண்டுதலோ, அல்லது இந்த திரியை கையில் எடுத்து மற்றொரு தீபத்தை ஏற்றுதலோ, இப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடவே கூடாது. எரிகின்றதான தீபத்தின் திரியை கையினால் தொட்டால் உடுத்த வஸ்திரத்துடன் மறுபடியும் முழுகி ஸ்நானம் செய்ய வேண்டும். பலர் இதனை ஆக்ஷேபிக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என் மீது கோபமும் கொள்ளலாம். அடியேன் சொல்லுவது, பெரியோர்கள் நமக்காக வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய சாஸ்திரம் இது, இப்படித்தான் என்று பெரியோர்கள் ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள், அதனை விண்ணப்பித்துக் கொண்டேன். ஆனால் பயன்பாட்டில் அதனை கொண்டு வருவதும் கொண்டு வராததும் அவரவர்கள் சௌகரியம். ஆனால் எக்காரணம் கொண்டும் எரியக்கூடியதான திரியை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, அது அணைந்த பொழுது நான் பேசவில்லை, அணைந்த திரியை எடுத்து அப்புறப்படுத்துவதை குறித்து அடியேன் பேசவில்லை. ஒரு திரி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை கையினால் நொந்துவது என்பது மிகவும் பெரிய பாபம். சரி, எம்பெருமானுடைய சந்நிதியில் விளக்கேற்றி வைப்பதினாலே நமக்கு என்ன ஒரு பலன் உண்டாகிறது, இது குறித்து ஓர் அழகிய கதையை நம் பூர்வாச்சாரர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். சுவாமி மணவாள மாமுனிகளும் இந்த கதையை நமக்கு விளக்குகிறார். ஒரு அரசன், காசி தேசத்து அரசன், அந்த அரசன் அதிரூபவதியாக ரூபத்திலும் சீலத்திலும் குணத்திலும் எல்லா விதத்திலும் நிகரற்று விளங்கக்கூடிய ஒரு பெண்ணரசியை, ஒரு பெண்மணியை கல்யாணம் செய்து கொண்டான். அரசனுக்கு தகுந்த இளவரசியாகத்தான் அந்த பெண்மணி திகழ்கிறாள். மிகச் சிறப்பான மனை வாழ்க்கை இவர்கள் இருவருக்குமே கிடைத்திருக்கிறது. இருவரும் அதனை கொண்டாடி வருகிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் அரசன் அந்த பெண்ணரசியை பார்த்து கேட்கிறான், தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறான், பெண்ணே, உனக்கு இத்தகைய அழகிய ரூபம் எப்படி கிடைத்தது? எல்லோரும் உன் பண்பினை போற்றுகிறார்களே, உன் பெருமையை பேசுகிறார்களே, உன்னை மனைவியாக அடைந்தது எனக்கு மிகச்சிறந்த பெருமையாக தோற்றுகிறது. குணத்திலும் சீலத்திலும் பண்பிலும் எல்லாவிதத்திலும் அழகிலும் நீ சிறந்தவளாய் இருக்கிறாயே, இதற்காக ஏதாவது தவங்கள் செய்தாயா, தானங்கள் செய்தாயா, யாகங்கள் செய்தாயா, யக்ஞங்கள் செய்தாயா, என்ன செய்து இந்த ஒரு உயர்ந்த நிலையை நீ அடைந்திருக்கிறாய் என்று அரசன் அந்த பெண்ணை, தன் மனைவியை பார்த்து கேட்டான். அதற்கு அவள் சொன்னாள், அரசரே, அடியேனுடைய பூர்வ ஜென்ம கதையை தங்களிடத்தில் சொல்லுகிறேன். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு பூர்வ ஜென்ம நினைவு உண்டாயில் உள்ளது. அந்த ஜென்மத்தில் நான் என்ன செய்தேன் என்பதை தங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அரசனுக்கு ஆச்சரியம், அப்படியா, உனக்கு பூர்வ ஜென்ம நினைவு உண்டா?
முன் ஜென்மத்தில் என்ன, இதே மாதிரி அரசகுமாரியாக பிறந்திருந்தாயா, ஆணாக பிறந்தாயா, பெண்ணாக பிறந்தாயா, எப்படி பிறந்திருந்தாய் என்று ஆவல் உந்தி தள்ள அவளை பார்த்து கேட்க அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், முன் ஜென்மத்தில் அடியேன் ஒரு எலியாக பிறந்தேன் என்று சொன்னாள். முன் ஜென்மத்தில் அடியனுடைய வாழ்க்கை ஒரு எலியாக பிறந்த வாழ்க்கை. என்னது எலியாகவா? எளிய வாழ்க்கை இருக்கலாம், எளியான வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட போன ஜென்மத்தை குறித்த இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்தது என்றால் நம்மை போன்றவர்கள் என்ன செய்வோம்? ஆமரசே, முன் ஜென்மத்தில் அடியேன் ஒரு எலியாகத்தான் பிறந்தேன். நான் செய்த புண்ணியம் கர்மவினையின் பயனாக எலியாக பிறந்தால் கூட அதில் இருந்த ஒரு புண்ணியத்தின் பயனாக மகாவிஷ்ணுவின் ஆலயத்தில் எலியாக இருந்தேன். ஆழ்வார்கள் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனோ என்று சொல்லுவதை போன்று இந்த பெண்மணி, நான் பகவானுடைய திவ்யமான ஆலயத்தில் ஒரு எலியாக இருந்தேன். ஒரு நாள் விஷ்ணுவின் ஆலயத்தில் அவனுடைய சன்னிதானத்தில் ஏற்றப்பட்டிருந்ததான விளக்கு, அந்த திரியானது கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து கொண்டு அணையும் தருவாயில் எரிந்து கொண்டிருந்தது. ஏற்றப்பட்டிருக்கும் தீபம், தீபத்தினுடைய ஒளி மங்கிக் கொண்டிருப்பதினாலே பெருமானுடைய கர்ப்பகிரகத்தை இருள் சூழ்ந்து வந்தது. அந்த சமயத்தில் ஒரு பூனைக்கோ அல்லது வேறோ ஒரு காரணத்தினாலே பயந்து ஓடிக்கொண்டிருந்ததான நான் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவி செல்லும் பொழுது, எலியின் சுபாவம்தானே அது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நான் தாவி செல்லும் பொழுது என்னுடைய மூக்கின் நுனிப்பட்டு அணைந்து கொண்டிருந்ததான திரி மறுபடியும் தூண்டப்பட்டு நன்கு ஒளிவிட்டு சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது, ஒளிவிட்டு எரிய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டிருந்த சுடரின் காரணத்தினாலே இருள் சூழ்ந்திருந்த கர்ப்பகிரகம் இப்பொழுது திரி தூண்டப்பட்டு ஜுவாலையானது நன்கு கொழுந்து விட்டு எரிந்ததினாலே நல்ல வெளிச்சமுடையதாய் ஆயிற்று. இப்படி பகவத் சந்நிதியில் விளக்கேற்றியதின் பயன், விளக்கேற்றியதின் மகிமையினால் நான் இந்த ஜென்மத்தில் மிக பேரழகுடன் ஒரு பெண்ணாக குணவதியாக பிறந்து அரசரான தங்களுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன் என்று அந்த பெண் தன்னுடைய முன் ஜென்ம கதையை சொன்னாள். அன்பர்களே, சற்றே யோசித்து பாருங்கள், ராமானுஜர் எதற்காக நமக்கு இப்படி ஒரு கட்டளை அளித்திருக்கிறார்? எதுவும் செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் செய்ய மாட்டேன், பகவத் விஷயத்தை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்பவர்களுக்காக ராமானுஜர் இப்படி ஒரு கட்டளை எதற்காக இட்டார் என்றால், ஒரு எலி தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாத எலி, அந்த செய்யக்கூடிய காரியத்திற்கு பயன் உண்டா இல்லையா அதை கூட தெரியாதது, ஒரு இடத்தில் மற்றிடத்திற்கு தாவி செல்லும் பொழுது அவருடைய மூக்கின் நுனிப்பட்டு ஒரு திரி தூண்டப்பட்டு அதனால் விளக்கு வெளிச்சத்துடன் விளங்கி அந்த விஷ்ணுவினுடைய ஆலயம் ஒளியுடன் விளங்கியது என்றால், அதற்காக அந்த பெண்ணரசி அடுத்த ஜென்மத்தில் இந்த புண்ணியத்தின் பயனாலே அந்த பெண்ணரசியானவள் அடுத்த பிறவியில் அழகு வாய்ந்ததான ஒரு பெண்ணாக பிறந்து அரசியாக அவள் வாழ்க்கைப்பட்டாள் என்றால், உண்மையில் விஷ்ணு ஆலயத்தில் நன்கு ஸ்ரத்தையுடன் அழகான தீபத்தை, சுத்தமான தீபத்தை சிந்தாமல் சிதறாமல் பெருமானை மனமுருகி பிரார்த்தித்துக் கொண்டு நாம் ஏற்றி வைப்பதினாலே நமக்கு எத்தகையதொரு பலன் உண்டாகும் என்பதை இங்கே வாய்விட்டு அதிகமாக விளக்கவும் வேண்டுமோ? இப்பொழுது புரிகிறதா, விஷ்ணு ஆலயத்தின் தீபத்தை ஏற்றுவதனால் என்ன பயன் என்று? ஆனால் அதற்காக நாம் ஆங்காங்கு எண்ணெய்களை கொட்டியும் அந்த அகல்களை எல்லாம் வீசி எரிந்தும் அந்த இடத்தை குப்பை மேடாக்கித்தான் வைக்க வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய நியமனத்தை நாம் அறிந்தோமேயானால் திருக்கோவில் வளாகத்தை எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராமானுஜர் சம்பிரதாய திருப்பணிகள் மட்டும் செய்தவர் அல்ல, சமூகத்திற்கே பல திருப்பணிகளை ராமானுஜர் செய்திருக்கிறார். இது அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை. ராமானுஜர் செய்த சமுதாய சீர்திருத்தங்கள், சட்டதிட்டங்கள் ஒரு திருக்கோவிலினுடையதான நடைமுறை
இப்படித்தான் இந்த திருக்கோவிலில் நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்பதாக அவர் செய்ததான காரியம் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. அது செம்மையாகத்தான் பரிபாலம் செய்யப்பட்டு வருகிறது என்றால் எத்தகையதொரு தொலைநோக்கு பார்வை சுவாமி ராமானுஜருக்கு இருந்து இருக்க வேண்டும். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளை கடந்தும் ராமானுஜருடைய அந்த கட்டளைப்படியாகத்தான் திருக்கோவில்களில் உற்சவங்கள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன, கோவில்களின் கட்டமைப்புகள் நடைபெற்று வருகின்றன, கோவில்களில் திருவாராதனங்கள் நடைபெற்று வருகின்றன என்றால் 1000 வருடங்களுக்கு முன்பாக எத்தகையதொரு தீர்க்கதரிசியாக சுவாமி ராமானுஜர் இதனையெல்லாம் சொல்லி வைத்திருப்பார். அதனால்தான் திருக்கோவில்களுக்கு அமுதுபடி, சாற்றுபடி, திருவிளக்கேற்றுதல், திருவலகிடுதல் என்பதாக 3வது கட்டளையை நமக்கு ராமானுஜர் அளிக்கும் பொழுதே அந்த வழிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். முதலில் அமுதுபடி. அமுதுபடி என்றால் என்ன? அந்த திருக்கோவில்களுக்கு பிரசாரங்களை நன்கு பெருமானுக்கு கண்டரல பண்ணி பக்தர்களுக்கு விநியோகிப்பது ஒன்று. அடுத்தது சாற்றுபடி என்றால் என்ன? நன்கு சந்தனத்தை பெருமானுக்கு, குளிர்ந்த சந்தனத்தை அரைத்து தருவது. 10 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் கூட திருக்கோவில்களில் ஒரு மிக பெரிய சந்தனக்கல்லில் அன்பர்கள், பக்தர்கள், ஆச்சாரசீலர்கள் பெருமானுக்காக அந்த சந்தனத்தை அரைப்பார்கள். அழகான தோட்டங்கள் அமைத்து அதில் உள்ளதான புஷ்பங்களை எல்லாம் கொய்து அழகிய மாலையை கட்டி பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள். துளசி புஷ்பங்களை எல்லாம் பெருமானுக்காக கொய்து வந்து அந்த துளசி புஷ்பத்தை பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன கைங்கரியமாக நினைக்காதீர்கள். எம்பெருமான் திருவுள்ள முகக்கும் கைங்கரியம். சாற்றுபடி என்பதனாலே பெருமானுக்கு நல்ல சந்தனத்தை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் மற்றும் துளசி காட்டை, துளசி கட்டையுடன் சேர்த்து அழகாக இடைத்து அவன் திருமேனியில் குளிர்ச்சியாக சாற்றிக் கொள்ளும்படியாக சமர்ப்பித்தல். அதற்கும் இயலவில்லை என்றால் திருவிளக்கு சமர்ப்பித்தல். அதன் பிறகு இந்த கட்டளையில் மற்றொரு விஷயம் சொல்லப்படுகிறது, திருக்கோவில்களில் திருவலகிடுதல். அப்படி திருவலகிடுதல் என்றால் என்ன? 3வது கட்டளையை நாம் நன்கு அனுபவித்து அதன்படி ஒழுகலாம்.